அலாமி வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஷ்ரஃபில் ஓ சலாத்து ஒலாம் முர்சலீன் வாலா வாயின் வா ஷாபி தாஹரீன் ஒமன் தபி பிஹானின் இலா யோமிதீன் அம்மாபாத் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த வார மசாலாவாக குர்ஆனை ஆனை இல்லாமல் தொடக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லாஹு தபாரக்குவ தாலா தன்னுடைய அருள்மறையில் சொல்லுவான் லாயமசுஹூஇல் இல்லல் முஹரூன் இந்த குர்ஆனை தொட தொடமாட்டார்கள் சுத்தமாக இருக்கக்கூடியவர்களே தவிர என்று அல்லாஹு சொல்லுவான் எனவே அட்டை முதல் அட்டை வரை ஒது இல்லை என்று சொன்னால் கட்டாயமாக அட்டையும் தொடக்கூடாது அட்டைக்கு உள்ளே உள்ள அந்த குர்ஆனையும் தொடக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதே போன்றுதான் மற்றொரு மசாலா அதாவது ஒரு காலம் இருந்தது அந்த காலத்திலே குர்ஆன் எழுத வேண்டும் என்று சொன்னால் மையை தொட்டு எழுதக்கூடிய சூழ்நிலை இருந்தது எல்லாம் பேப்பரை வச்சு விரித்து வைத்து அதற்கு மேலே பேனாவின் மூலமாக எழுதுவார்கள் அவர்களுக்கு காத்திப் என்று சொல்லப்படும் எழுதக்கூடிய நபர்கள் அப்படின்னு ஒரு பிரிவினரே இருந்தார்கள் அவர்கள் அவ்வாறு எழுதி தருவார்கள் அதுதான் அச்சாக ஆகும் ஆனால் இன்றைக்கு நவீனமான முறையில் அறிவியல் விஞ்ஞான ரீதியில் கம்ப்யூட்டர் போன்றவைகள் அதிகமாக தோன்றிவிட்டன இதன் காரணத்தினால் எல்லோரும் கம்போசிங் என்ற விதத்தில் கம்ப்யூட்டர் டைப்பிங் செய்வது என்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இப்பொழுது ஒருவர் ஜனாபத்தினுடைய நிலையில் இருக்கிறார் பெருந்தொடக்கு உள்ளவரோ பெருந்தொடக்கு உள்ளவராக இருந்தால் கட்டாயம் தொடக்கூடாது சிறு தொடக்கு உள்ளவராக சிறு தொடக்கு என்று சொன்னால் சிறுநீர் மலம் காற்று பிரியுதல் இது போன்றவைகளால் ஒழு முறிந்தவராக இருக்கிறார் இவர் குரானை எழுதுகிறார் அப்படி எழுதக்கூடிய நேரத்தில் இந்த சிறு தொடக்கு இருப்பதோடு எழுதலாமா அல்லது கட்டாயம் அவருக்கும் ஒழு இருந்தால்தான் அந்த குரானுடைய ஆயத்துகளை எழுத வேண்டுமா ஏன் காரணம் என்ன நாம் இப்பொழுது டைப்பு தான் செய்கிறோம் டைப் செய்வதின் காரணத்தினால் அது நேரடியாக மானிட்டரில் சென்று அங்குதான் நம்முடைய கண்ணுக்கு காட்சியாக தெரிகிறது பேப்பரில் இருப்பதில்லை மாறாக கம்போசிங் வாயிலாக கம்ப்யூட்டருக்கு உள்ளே தெரிகிறது எனவே இது போன்ற காலகட்டத்திலே நாம் சிறு தொடக்க உள்ளவர்கள் அப்படியே ஒது இல்லாமல் இது போன்ற குரான ஆயத்துகளை எழுதலாமா என்று சொன்னால் கட்டாயமாக எழுதக்கூடாது என்பதுதான் ஃபத்துவா ஒரு ஆயத்து முழுமையாக உள்ளது இல்லை மாறாக ஒரு ஆயத்தினுடைய ஒரு துண்டாக இருந்தாலும் சரியே ஒரு ஆயத்தினுடைய ஒரு துண்டாக இருந்தாலும் சரியே கட்டாயமாக அதையும் குர்ஆன் என்ற எண்ணத்தில் குர்ஆனுடைய ஆயத்து என்ற விதத்தில் அதை எழுதும்போது நிச்சயமாக தொடக்கு உள்ளவர்கள் அதை கம்போசிங் செய்யக்கூடாது அதே போன்று அவர்கள் ஒது செய்ததற்கு பின்னால்தான் இது போன்ற வேலைகளிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதைத்தான் வல் லா எக்துபுல் குர்ஆனா வயன்கான தி சஹீஃபத்து அலல் அர்லி ஜுனுபாலி என்பவர் குர்ஆனை எழுத மாட்டார் அது பூமிக்கு மேலே அந்த பலகை இருந்தாலும் சரியே பூமிக்கு மேலே அந்த பலகை இருந்தாலும் சரியே வலா எல்லா எதகு அலைஹா அதன் மீது அவருடைய கையையும் வைக்க மாட்டார் என்பதாக அல்பத்தாமா இந்தியாவிலே பாகம் ஒன்று பக்கம் இருபதாவது பக்கத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி தரப்படுகிறது எனவே கம்போசிங் இவைகளின் மூலமாக நாம் இந்த ஆயத்துகளை ஜுனுபாலியாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதுதான் மிக சிறந்தது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் வல்லவன் அல்லாஹ் ந மார்க்கம் அறிந்து அமல் செய்வதற்குள்ள தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலா வபர்கா